கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா April 5. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கைகள் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். சங்கீதம் 63:5-6. தேவனிடம் நாம் மன்றாடி ஜெபிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிலாக்கியம் மட்டுமல்ல, கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதாக கொடுக்கப்பட்டுள்ள கட்டளையாகவும், கிருபை நிறைந்த தகப்பனிடத்தில் உரையாடவோ அவரை தொழுது கொண்டு நன்றி செலுத்தவோ விருப்பம் மழிந்து போகக்கூடியவர்களை, புத்திர சுகாரத்தை இழந்து போவர்கள் என்பதை உணர்ந்து தங்களுக்கு முன் தடையாக வைக்கப்பட்டுள்ள உலக நேசத்தையும் மாம்ச இச்சைகளையும் சாத்தானையும் அப்புறப்படுத்த பிரயாசப்பட வேண்டும். நாம் தேவனுடைய அங்கீகரிப்பை பெறத்தக்கதாக செவத்திலும் தொழுகையிலும் குறைபடாதவர்களாக அதிகமாக அவர் பேரில் தியானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், இருக்கவும் வேண்டும். நம் இருதயம் நல்ல நிலத்தை போலிருக்குமானால் அதிக கனிகளை தரும். சங்கீதம் 42:8-11 என்பதே. ஆமென்.